என்பது உரைகளால் அல்ல, சிறப்புரைகளால் அல்ல, வேற உரைகளால் அல்ல, உரைகளால் சந்தேகத்தை ஒழிக்க இஸ்லாத்தின் பக்கம் கவரப்படுவது என்பது இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது இஸ்லாத்து பிற மக்களுக்கு எத்தி வைப்பது என்பது செயல்களால் தான் உண்டாக முடியும், செயல்களால் தான் உண்டாக முடியும். சரித்திரம் பூரா பார்த்து செயல்களால் அமல்களால் நல்ல ஒழுக்கங்களால் நல்ல பண்பாடுகளால் நபியல் பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தரப்பட்ட அழகிய பண்பாடுகள் தான் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் இழுத்ததை ஒழிக்க உரைகள் என்பது மிக குறைவாக இருக்கும். என்ன தெரிவிக்கும் என்ன உரைகள் நமக்கு பண்பாடுகள்? சின்ன உதாரணம் இங்கே நடந்ததுதான். அகிலா என்ற ஒரு பெண், எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், அவள் முஸ்லீமாக ஆயிட்டாள். அவள் முஸ்லீமாக ஆனதுக்கு பின்னால் ஹாஜியான் பெயர் மாற்றிக்கிட்டாள். பெயர் மாற்றியதுக்கு பின்னால் பல சங்கடங்கள் அவளுக்கு. அநேகமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக கேரளாவில் முஸ்லீம் பெண் ராஹிலா என்கிற முஸ்லீம் பெண் ஒரு ஹிந்து இளைஞனை மணந்து கொண்டார். அந்த ராஹிலாவை தந்து ஒரு கேஸ் போட்டான், தீர்ப்பு கூறினார் ஜட்ஜ்மெண்ட். ரெண்டே வரையில் ராஹிலா என்கிற பெண் வயதுக்கு வந்தவள், 18 வயது தாண்டியவள், அவள் விரும்பி காவலுடன் வாழ்க்கை நடத்த முடியும் என்பதாக அந்த கேஸை தள்ளிட்டு போயிட்டான். அதே மாதிரியாக இந்த அகிலா இருக்கக்கூடிய பெண் முஸ்லீமாக ஆனதுக்கு பின்னாலே அதே மாதிரியாக அவர் வளர்க்கப்பட்ட சமயத்தில் ஏகப்பட்ட சங்கடங்கள். பெண்ணுக்கு திருமணத்தை முடித்து வைத்த நீதிமன்றம், எந்த நீதிமன்றத்திற்குமே இருவர் சம்மதம் செய்து திருமணம் செய்து கொண்டால் அதை முடித்து வைப்பதற்கு அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. தனிமையாக்கப்பட்டால் என்னமோ விசாரணைகள், அந்த இந்து அந்த விசாரணை கட்சிய ஐஎஸ்ஐ இருக்கும் என்று சொல்றேன் என்பதாக பெரிய நீண்ட வரலாறாச்சு. இத்தனை சங்கடங்களுக்கு பின்னாலும், இத்தனை தடுமாற்றங்களுக்கு பின்னாலும், இத்தனை முட்டுக்கட்டைகளுக்கு பின்னாலும் அந்த பெண் இஸ்லாத்திலிருந்து ஒரு அணுவளவு நகரவில்லை, அவருடைய ஈமான் குறையவே இல்லை, நான் அழைச்சல் வரவில்லை. அந்த பெண்ணுக்கு ஈமானிலே இவ்வளவு வலு ஏற்பட்டது, இவ்வளவு ஆழமாக நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே அடிமனதிலே இஸ்லாம் போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பண்ணியது எதனால்? யார் பிரசங்கம் பண்ணாங்க? யார் வாதம் பண்ணாங்க? எந்த ஹஜத்து போய் குறாவுனாங்க? ஒண்ணுமில்லை. அந்த அறையில் வாழக்கூடிய இரண்டு முஸ்லீம் மாணவிகள் செயல்பாடுகளை பார்த்துதான் இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த மாணவிகள் தண்ணி குடிக்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லி குடிக்கிறாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்கறா, நான் பிஸ்மில்லா சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி அர்த்தம். அந்த முஸ்லீம் மாணவர்கள் சாப்பிட்றாங்க, பிஸ்மில்லா சாப்பிட்றாங்க. அவன் அமர்ந்திருக்கக்கூடிய முறை, சாப்பிடக்கூடிய முறை, அதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, காலை எழுந்து தொழுகிறது, குர்ஆன் எழுதக்கூடிய அந்த முஸ்லீம் பெண்களுடைய ஒவ்வொரு செயலும் பார்த்து 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 தன் இஸ்லாத்தில் சேர்த்து கொண்டால் அந்த இஸ்லாமும் அசைக்க முடியாத இஸ்லாமாக ஆயிட்டது. நான் இத்தனை சொல்கிறேன். இன்னைக்கு நாம் நம்முடைய கடமை எதாக இருக்கு? முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் சொல்கிறாங்க, நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று பேசாதீர்கள் சொல்லி காட்டு. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் போய் சொல்ல மாட்டான் என்பதை நாம் செயல் மூலமாக நிரூபித்தாக வேண்டும். ஒரு முஸ்லீம் மோஷ்டிக்காரன் அல்ல, ஒரு முஸ்லீம் ஏமாற்றுக்காரன் அல்ல, ஒரு முஸ்லீம் உதவி செய்யக்கூடியவன் ஒரு முஸ்லீம் துரோகி அல்ல என்பதை நாம் நம்முடைய செயலால் காட்ட வேண்டும். சுருக்கமாக, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பண்புகளை எந்த கலாச்சாரத்தை நமக்கு போதித்தார்களோ அது மக்களுக்கு செயல்பூர்வமாக வழிகாட்ட வேண்டும். அதற்குண்டான காரியத்தை செய்ய உலமாக்கத்தான் அதை சொல்ல வர. இந்த மாதிரி செய்ய வைப்பது இமாம்கள் தான். இந்த பணியை இமாம் செய்ய வேண்டும், உலமாக்க செய்ய வேண்டும். பொதுமக்கள் தம்முடைய ஒவ்வொரு செயல்களாலும் நம்பது நம் நாம் யார், நம் இஸ்லாம் என்ன, நம்ம நாயகம் சொல்லா சார் என்ன சொன்னாங்க என்பது செயல் மூலமாக நாம் நிரூபிக்கக்கூடிய சமயத்தில் இந்த சில புல்லறிவுகள், இந்த சிலருடைய குறைச்சலிக்கிறதை குறைக்கிறது இது ஒரு வேலை செய்யாது. ஆகிய சகோதரில் நான் இந்த உலமாக்களுக்கு சொல்கின்றேன், மக்களை பண்படுத்தக்கூடிய முழு முஸ்லீமாக ஆக்கக்கூடிய கலாச்சாரங்களை பேணக்கூடிய பண்புகளை பேணக்கூடிய நன்முஸ்லீம்களாக ஆக்கக்கூடிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் இமாம் சபை மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறது. இந்த பணி மேலும் வாங்க வேண்டும், சிறக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கிருபையினாலே நாம் எல்லோரும் உண்மையான முஸ்லீம்களாக மாற வேண்டும், மக்களுக்கு காட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தஆலா இஸ்லாம் வெல்லும்.